வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இப்போ நான் நிற்கிற இடம் காசிமேடு மீன்பிடி துறைமுகம் சென்னை. ஆக்சுவலாக இங்கே வந்து மீன்லாம் பிடிச்சி மார்க்கெட்டில் போய்ட்டு விற்கிற இடம் இதுதான். ரொம்ப மெயினான இடம், நிறைய திரைப்படத்திலும் பார்த்துருப்பீங்க. இப்போ இந்த பக்கம் ஒரு டப்பிங் கோசம் நான் வந்திருந்தேன். சரி, வந்துட்டு இந்த காசிமேடு பக்கமாக போனேன். ஆக்சுவலாக நான் பிறந்து வளர்ந்ததெல்லாம் இந்த பொறுக்குப்பட்டேன். காலேஜ் படிக்கப்போ அடிக்கடி இங்கே வந்து உட்காந்துருப்பேன். இந்த டெட் எண்டு போனால் கடலுக்கு நடுவில் போய் நிற்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் பார்க்குறீங்களா? வாங்க போகலாம். இந்த மாதிரி எங்கே இருக்காதுன்னு நினைக்கிறேன். அதாவது பாதி கடலுக்குள்ளே வந்து இந்த ரோடு நிற்கும். இந்த ரோடு இருக்கு இல்லையா, ரோடு நிற்கும். வாங்க, நான் ஸ்லோவாக ஓட்டுன்னு போகிறேன். எவ்வளோ தொலைவு போது பாருங்கள், சூப்பராக இருக்கும். காசிமேடு மீன்பிடி துறைமுகம் எங்கள் ஏரியா, உள்ளே வராத இல்லையா. நான் பிறந்து வளர்ந்ததெல்லாம் இங்கே தான் படித்த. தியாகராய காலேஜ் சென்னை மகாராணி தேட்டருக்கு ஆப்போசிட்டில் இந்த பக்கம் வந்தேன். சரி, இந்த காசிமேடு அப்படியே சுற்றி வாங்கலான்ட்டு போகலாமா? உள்ளோ சூப்பராக இருக்குங்க. இங்கே முனையில் வந்து தூண்டிலெலாம் விற்றுட்டுருப்பாங்க. தூண்டில் ஒரு புழு மாட்டி தருவாங்க. 10 ரூபா 20 ரூபா நான் அப்போ வந்திருக்கேன், வாங்கியிருக்கேன். வாங்கி போட்டால் மீன்லாம் மாட்டும், சூப்பராக இருக்கும். மீன் பிடிப்பாங்கன்னு நினைக்கிறேன், போய் பார்க்கலாம் வாங்க. நடுவில் போகிறோம் பாருங்கள். இந்த ரூடு வந்து எண்டு வந்து அப்படியே ஃபுல் டெட் எண்டு வந்து கடல் நடுவில் இருக்கிற மாதிரி இருக்கும். நான் காலேஜ் படிக்கப்படலாம் சில நேரத்துலேருந்து புக் ஷாப்லேருந்து கிளாஸில் உட்காந்து படிச்சுட்டு இருப்பேன். யார் சொல்லவே இருக்காது, அந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது, சூப்பராக இருக்கும். காற்றுக்கு வந்து குறையே கிடையாது, அந்தளவுக்கு பயங்கர எஃபெக்டாக இருக்கும். காற்றுலாம் செம்மையாக இருக்கும். ஐயா வணக்கம், ஞாபகம் இருக்கா? கிட்டத்தட்ட இவரை பார்த்தே 15 வருஷம் கிட்ட, 15 வருஷம் இருக்காது உங்களை பார்த்தே மேலே இருக்கும். நல்லா இருக்கீங்களா? ஃபஸ்ட்டு இந்த பெரியவர் வந்து இந்த ஓட்ட வடை முறுக்கு அதெல்லாம் போட்டு நிறுத்திருந்துருப்பாரு. நல்லா இருக்கீங்களா பெரியவரை? ஞாபகம் இருக்கா என்ன? ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ரைட், ஓகே. படிக்கிற புக்ஸ் எல்லாம் எடுத்து நான் இங்கே வருவேன். இந்த ஓட்ட வடை எல்லாம் விற்றுன்ட்டுருப்பாரு, நல்லா பேசின்னு இருப்பாரு. வீட்டில் இருந்து பெரிய பெரிய ஓட்ட வடை எடுத்துன்னு வருவேன்னு தெரியுங்களா? ஆ, அது இருக்குது பாருங்கள், இங்கே பாருங்கள், இவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். இன்னும் அப்படியே விற்றுருக்காரு, பரவாயில்ல. ஞாபகம் ஞாபகம் நம்ம ஞாபகம் வச்சுட்டு இருக்கிற ரொம்ப ரொம்ப சந்தோஷம். சாப்பிட்டீங்களா? என்ன சாப்பிட்டீங்க? வீட்டிலேருந்து கட்டணும். ஓகே, வீட்டில் நல்லா இருக்காங்களா? எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இவரை பார்த்து 15 வருஷம் மேலே இருக்கும், பட் ஞாபகம் வச்சுட்டுருக்காரு. ஓகே ஓகே, எல்லாமே மாறிட்டு இருக்கு. இந்த பக்கம் வந்து உள்ளே போயிருந்தாங்க. இப்போ இந்த பக்கம் போகக்கூடாதா? உள்ள இதில் போகக்கூடாது. இதில் போகலாமா? அதில் போகலாம். எண்டு வரைக்கும் போகலாம். ஆ, போகலாம். சரி, ஆக்சுவலாக மீன்பிடி துறைமுகம் எண்டு வரைக்கும் போய் பார்த்துடலாம். வாங்க, போயிட்டு வந்துட்டுங்களா? உள்ள போகலாம். பரவாயில்ல, நம்ம மறக்காம ஞாபகம் வச்சுருந்த கால திரும்ப 15-20 வருஷம் மேலே இருக்கும். உள்ளே போகலாம் வாங்க. ஆக்சுவலாக மீன்பிடி துறைமுகம் இதுதான், ஃபுல்லாக போட்டாக இருக்குது பாருங்கள். எனக்கு போட்டில் போகணுன்னு ஆசை, ஆனால் இது வரைக்கும் நான் போனது இல்லை. ரொம்ப ஆசை போட்டில் போனதுக்கு. இன்னொன்று, நீச்சல் எனக்கு தெரியாது. சென்னையில் இருக்கிறவங்க மேக்ஸிமம் வந்து நிறைய பேருக்கு நீச்சல் தெரியாது. எப்படி பாருங்கள் இடமா, இந்த சண்டே ஆச்சுன்னா இங்கே வந்து பயங்கர கூட்டமாக இருக்கும். காசி வீடு மீன்பிடி துறைமுகம் சினிமாவில் தான் பார்த்துருப்பீங்க. அகிலன்னு ஒரு படம் வந்துச்சு இல்லை இப்போது லேட்டஸ்ட்டாக, அதெல்லாம் இந்த ஏரியாலாம் காமிச்சு வைப்பாங்க. டெட்டு போகணுமா தெரில எனக்கு. இப்போ கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது. சண்டேல வந்துச்சுன்னா சரியான ஃபுல்லாக இருக்கும். இங்கே மீனெல்லாம் பிடிப்பாங்க, ஐஸ்க்கு ஐஸ் எல்லாம் போகிறாங்க பாருங்க. ஸோ இதுதான் டெட் எண்டு, கிட்டத்தட்ட கடல் நடுவில் வந்துட்டோம். நம்ம இன்னும் கொஞ்சம் வண்டி ஐஸ் உள்ளே போய் விழுந்துடும். சூப்பராக இருக்குது பாருங்க. இந்த போட்டிங் போனால் தான் எனக்கு ரொம்ப ஆசை, பட் இங்கெல்லாம் கூப்பிட்டு போவாங்க இல்லையா தெரியல எனக்கு. செம்மையாக இருக்கு பாருங்க. மீன் ட்ரை பண்ணுறாரு, பார்க்கலாம் மீன் மாட்டதா இல்லையான்ட்டு. ஓகேவா? குட்டி குட்டி
மாட்டிருக்கல சார். அது குட்டி மீன் தானே. ஓகே ஓகே ஓகே. இன்னொரு இதை பிடிச்சி பெரிய மீன் பிடிப்பீங்களா? ஓ அப்படியா? ஐயோ துடி. இப்போ இது வந்து தூண்டில் மாட்டி போட்டு வேற ஒன்று பிடிங்க நினைக்கலாம். போட்டுடலாமா? பாவமா இருக்கு. இப்போ இதில் வந்து மீன் வந்து முள்ள தூண்டில் போட்டு அப்புறம் மீனை பிடிப்பாங்கன்னு நினைக்கிறேன். குட்டி குட்டி மீனாக பிடிச்சி அதை வந்து தூட்டில் போட்டு பெரிய மீன் பிடிப்பாங்க. இந்த குட்டி குட்டி மீன் தான் இது. இந்த மாதிரி இந்த குட்டி குட்டி மீன். ஓகே, காசிமேடு மீன் பிடித்திருப்போம். கிளம்பிட்டேன். இங்கேருந்து நான் படித்த காலேஜ் காமிக்கிறேன். தியாரய காலேஜ் இருக்குது. தியாரய காலேஜ் வழியாக தான் நான் போனோம். நான் படித்த தியாரய காலேஜ், நான் படித்த ஸ்கூல் இந்த வழியாக தான் இருக்குது. இந்த பக்கம் டப்பிங்க்கு வந்தேன் இன்றைக்கி. அந்த ஒரு படம் நடித்தேன் இல்லையா, சரி இந்த பக்கம் விளாண்டு தான் வந்தேன். போகலாமா? வாங்க. ஓகே, கிளம்பியாச்சு. அந்த பெரியவர்கிட்ட சொல்லிட்டு போயிடலாம். கிட்டத்தட்ட அவரை பார்த்து நான் தப்பாக சொல்லிட்டேன். 15 வருஷம் இருக்குது, அது மேலேயே இருக்கும். நான் மேரேஜுக்கு முன்னாடி இங்கே வந்து காலேஜ்லேருந்து இங்கே வரும். சில நேரத்தில் படிக்கிறது வந்து லாஸ்ட் லெவன் படிப்பேன். நல்ல காற்று வரும், வேறு லெவலில் இருக்கும். காலேஜ் பசங்கள் எல்லாம் இங்கே என்ஜாய் பண்ணுவாங்க. வந்து நான் இங்கே படிச்சிருக்கேன் சொல்லிட்டு கிளம்பிடலாம். பெரியவர் எங்கே இருக்காரு தெரியல. பட்டிங்களா? அடுத்தவாட்டி வரோம், பார்க்கலாம். ஓகேவா? வெயில் இங்கெல்லாம் மீன் பிடிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். துள்ளி போட்டு மீன் பிடிப்பாங்க. சரி, ஓகே. செம்மையாக இருக்குங்க ஏரியா. எங்கள் ஏரியா குறைஞ்சி வளர்த்துலாம் இங்கே தான் சூப்பராக இருக்கு. குறைஞ்சி எனக்கு ஆக்சுவலாக ரொம்ப பிடிச்ச இடம் இது. திட்டுவீங்க சொன்னால் காலேஜ் சிஸ்டம் தான் கட் டெஸ்டிங் வந்து உட்காந்துருக்கோம். ஜாலியாக இருக்கும். ஒரு 10 பேர் வரும் ஃப்ரெண்டுங்க. இந்த லாஸ்ட் இப்போ வந்து இந்த உள்ளே போகக்கூடாதுன்ட்டாங்க. ஜாலியாக இருக்கும், செம்மையாக இருக்குங்க. நல்லா காற்று வந்து பாருங்கள். சரி, ஓகே, தேங்க்யூ. அடுத்து நம்ம காலேஜை பார்க்கலாம், ஸ்கூலை பார்க்கலாம். 1வதுலேருந்து 8வது வரைக்கும் ஸ்கூலில் படித்தேன். அப்புறம் காலேஜ் வந்து பிகாம். பிகாம் வந்து தேரைய காலேஜில் படித்தேன். அந்த காலேஜ் வழியாக தான் போகிற அந்த காலேஜையும் காமிக்கலாம். போகலாமா? அப்புறம் இப்போ நான் இப்போ நிற்கிறது 23 ஹைரோடு. 23 ஹைரோடில் நேராக போன திருவற்றியூர். இந்த பக்கம் நேராக போன மகாரணி தேட்டர். நான் படித்த காலேஜ். ஐயா வணக்கம். நான் வந்து இந்த ஏரியாவில் தான் பிறந்து வளர்ந்தேன், குறுக்குப்பட்டையில். அகஷா தேட்டரில் நிறைய படம் பார்த்துருக்கேன். என்னடா தேட்டர்காரன்னு பார்த்தா காலியாக இருக்குது, மனசு கொஞ்சம் கஷ்டமாகவும் இருக்குது. எவ்வளோ படம் பார்த்துருக்கேன். பிரியா, நீதிபதி, அந்த மாதிரி பழைய படம்லாம் இங்கே பார்த்துருக்கேன். நீங்கள் இந்த ஏரியாவில் தான் இருக்கீங்களா? சரி, எதுக்கு இதை க்ளோஸ் பண்ணிட்டாங்க, மூட்டாங்க? அந்த சமயத்தில் ரெவன்யூலாம் போயிடுச்சு. நீங்கள் இந்த ஏரியா தான் பிறந்து வளர்ந்தா இங்கே? ஸோ உங்களை அந்த கஷ்டம் தெரியும். எனக்கு இந்த தேட்டரு கேட்டு அதுதானே, அது பார்த்தோன்னு மனசு ரொம்ப. ஆமாம், இது ஃபுல்லாக அவங்க அகஸ்டா தேட்டர். இங்கேருந்து போவோம், சூப்பராக சைக்கிள் பார்க்கிங்லாம் இருக்கும், அதெல்லாம் பார்க்கிங் கரெக்டுங்களா? மனசை ரொம்ப கஷ்டமாக இருக்குது பார்த்தால. இல்லை, உங்களே கஷ்டமாக இருக்குது. நம்ம கிட்டத்தட்ட ஒரு 50-100 படம் பார்த்த இடத்த இடித்தது ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. இது அகஸ்டா தேட்டர், ரொம்ப ரொம்ப ஃபேமஸான தேட்டர் தானே இது. மனசு ரொம்ப பாரமாக இருக்குது. இருந்தாலும் சரி, உங்கள்கிட்ட காமிக்க வேண்டிய தான் காமிச்சேன். இந்த ஏரியாவில் இருக்கிறவங்க நல்லா தெரியும் இதை பற்றி. ஓகே, சரி ஐயா வரேன். ஐயா மனசு கஷ்டத்தோடு உங்களை விட்டு பிரிகிறேன். தேங்க்யூ ஐயா. ஆக்சுவலாக இவர்கிட்ட நான் பேசினேன், அவர் காலில் வந்து கூட கூப்பிட்டேன் இல்லையா. ஏன்னா இந்த தேட்டரோட கேஷியர் ரொம்ப ரொம்ப பிடிச்ச தேட்டர் இது. வர ஐயா. எங்கள் கிட்டத்தட்ட 75 வயசு ஆகுது அவருக்கு. இந்த தேட்டரில் கேஷியராக இருந்திருக்காரு. மனசு கஷ்டமாக இருக்குது. உங்களுக்கும் தெரிஞ்ச தேட்டர் ஒரு 25-30 வருஷம் இருந்த தேட்டர் க்ளோஸ் பண்ணால் எந்தளவுக்கு ஃபீலிங் இருக்குமோ அந்தளவு தான் எனக்கு ஃபீலிங் இருக்குது. சரி வாங்க, நம்ம காலேஜ் பார்க்கலாம். இதான் மகாராணி தியேட்டர்.
சென்னை வண்ணாரப்பேட்டையில் இருக்கிற மகாராணி தியேட்டர். முத முதல் நானும் ஒய்ஃபும் கலனாயி அந்த ஃபஸ்ட்டு பார்த்த படம் இந்த மகாராணி தியேட்டர் தான் பார்த்தோம். படம் பேர் வந்து புள்ளை குட்டிக்காரன், பார்த்திபன் சார் நடித்த படம். இங்கே நான் படித்த காலேஜ் இருக்குது இந்த மகாராணி தியேட்டர். வாங்க அப்படியே நேராக போனால் நம்ம காலேஜ் அங்கே இருக்குது, அதையும் காமிச்சிடுவாங்க. ஏன்னா சில தினம் மறக்க முடியாத நிகழ்வு இருக்கு இல்லையா. நானும் ஒய்ஃபும் முத முதல்ல பார்த்த படம் இங்கே. ஓகே, இப்போ நான் படித்த காலேஜை காமிக்கிறேன், அது ஆப்போசிட்டில் இங்கே தான் இருக்குது, வாங்க போகலாம். ஓகே, இதான் நான் படித்த காலேஜ் சார், தியாராய காலேஜ். நான் படித்த காலேஜ் இதுதான். அது ஒரு அழகிய கணக்கு, செம்ம ஜாலியாக இருந்தோம் காலேஜ் உள்ளோம். எதிர்க்க இந்தியன் பேங்க் இருக்கும், எங்கள் அம்மா சின்ன வயசில் அடிக்கடி கூட்டின்னு போவாங்க. அது பாருங்கள் இந்தியன் பேங்க். இங்கே ஒரு ஃபேமஸான ஹோட்டல் பாண்டியாஸ் ஹோட்டல். இது ஒரு பாண்டியாஸ் ஹோட்டல். அப்படியே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து பாம்பே ஹோட்டல்னு சொல்லுவாங்க, இப்போ இடிச்சிட்டாங்க. இந்த ஏரியாவில் மிக ஃபேமஸான ஒரு நான் வெஜிடேரியன் ஹோட்டல்னால், நான் சின்ன வயசில் ஒரு 5 வயசுலேருந்து பார்ப்பேன் இதுதான், கேட் போட்டேன். பாம்பே ஹோட்டல்னு இருந்துச்சு, இப்போ டோட்டல் அந்த ஹோட்டல் எடுத்துட்டாங்க. இப்போ நான் எம்எஸ் நாயுடு சீட்டு, நான் படித்த ஸ்கூல் இருக்கும், ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ படித்த ஸ்கூல். இந்த சீட் லாஸ்ட்டில் போனோம், போகலாமா? இதுதான் சார் தியாகராயா ஸ்கூல், ஹையர் செகண்டரி ஸ்கூல். ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ நான் இங்கே தான் படித்தேன். உள்ள போய் பார்க்கலாமா? இதுதான் நான் படித்த ஸ்கூல், ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ படிச்சுட்டு அப்புறம் காலேஜ் சேர்ந்தேன். ஓகே, நான் படித்த ஸ்கூல். இதெல்லாம் பார்த்தா பழைய ஞாபகம் வந்துட்டுருக்கும். இங்கெல்லாம் கிரிக்கெட் விளையாண்டுருப்பேன், பிரதர் ஒருத்தர் உட்காந்துருக்காரு, அவர் நம்ம கூட கிரிக்கெட் விளையாடிக்கிறது தான். என் வயசு தான் ஆகுது அவருக்கு. எங்கள் வாத்தியெல்லாம் இங்கே தான் இருப்பாங்க. நல்லா இருக்குங்களா? பார்த்துங்களா, பார்த்து ரொம்ப ரொம்ப சந்தோஷம். வாங்க போங்கன்னு பேசுறது தெரில, பார்த்த 35 வருஷம் இருக்காது, ஒரு 15 வயசில் இங்கே வரானது. வரம்பா, இது நான் 1வதுலேருந்து 8வது வரைக்கும் படித்த ஸ்கூல், ரங்கநாதபுரம் ஸ்கூல்னாங்க. இந்த ஸ்கூலில் தான் நான் படித்தேன். எல்லாம் மூடி இருக்குது, யாருமே காணும். இப்போ நம்ம படித்த பழைய ஸ்கூல் போனால் நம்மளை பழைய ஞாபகம்லாம் வரும்னாங்க இல்லையா. இதுதான் நான் படித்த ஸ்கூல், 1வது 2வது இங்கே தான் படித்தேன். டீச்சர்ஸ் எல்லாம் இங்கே தான் இருப்பாங்க. எங்கள் அம்மா இந்த ஸ்கூலில் ஹெட்மிஸ்டர்ஸாக இருந்தாங்க, பழைய ஞாபகம் வருது. நான் படித்த ஸ்கூல், நான் படித்த ஸ்கூலில் நான் ஃபோட்டோ எடுப்பு எதிர்பார்க்குறேன், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. யாரையும் வாட்ச்மேன் யாரையும் காணும், நான் டீச்சர்ஸ் யாரும் தான் பேசணும்னு பார்த்தேன். இப்போது இந்த படிக்கட்டு இருக்கு இல்லைங்களா, இது கீழே ஈபி ரூம் இருந்துச்சு. இங்கே 3rd ஸ்டாண்டர்ட் இங்கே தான் படித்தேன், 4th ஸ்டாண்டர்ட் இந்த ரூமில் படித்தேன். ஆனால் பழைய ஞாபகம்லாம் வருது இங்கே வந்தேன். நீங்கள் இந்த ஸ்கூல் வாட்ச்மேனா? ஓகே, எங்கள் அம்மா டீச்சராக இருந்தாங்க, சாவித்திரி டீச்சர். அதான் சரி, நம்ம பழைய ஞாபகம்லாம் வரும். பக்கத்து ஸ்கூலில் ஹெட்மிஸ்டராக இருந்தாங்க எங்கள் அம்மா. படிக்கும்போது எங்கள் அம்மா தான். ஃபோட்டோ செல்லு இருக்கா? ஆ இருக்கா, பார்க்குறேன். இருக்கு இருக்கு, பாட்டுலாம் இருக்கு. நான் சொல்கிறேன், 5வது படிக்கிறப்போ இந்த ரூமில் தான் நான் ஃபஸ்ட்டு ஒரு பாட்டு பாடி. ஏனி படிக்கல வந்து ஒரு பாட்டு இருக்கும், கண்ணிழந்த பிள்ளைக்கு தெய்வம் தந்த தரிசனம். அந்த பாட்டு பாடி ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வாங்குது இந்த ஒரு கிளாஸ் ரூமில் தான். சந்தோஷம். ஆ ஆ, அங்கே ஒரு டாய்லெட் இருந்துச்சு, கரெக்ட் கரெக்ட். ஆ ஆமாம், இங்கே டாய்லெட் இருந்துச்சு கரெக்ட். பின்னாடி ஹவுசிங் போர்டு நான் பிறந்த வளர்ந்த இடம். சரி வரட்டுங்களா? திலகதி டீச்சர் நம்பர் ஃபோன் நம்பர் எதுனா இருக்கா? நான் கேட்டிருந்தேன். சரி, நான் சொல்கிறேன். 10 மணிக்கு மேலே வாங்க. சரி பார்த்தீங்களா, ரொம்ப சந்தோஷம். நீங்களும் உங்கள் பழைய ஸ்கூல் போய் பாருங்கள், பழைய ஞாபகம் நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். போய் பாருங்களேன், கண்ணில் தண்ணியாக வரும் உங்களுக்கு. உங்கள் பழைய ஸ்கூல் போய் பார்த்தேன். இது ரங்கநாதபுரம் ஹவுசிங் போர்டு. நான் பிறந்து வளர்ந்து படித்து வளர்ந்த ஹவுசிங் போர்டு. இப்போ கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் பண்ணிக்கிறாங்க. இது வந்து இப்படி தான் இருக்கும், உள்ளே போய் பார்க்கலாம். நான் பிறந்து வளர்ந்து இங்கே தான், ஹவுசிங் போர்டு வளர்ந்தது இங்கே தான். இது தமிழ்நாட்டு வீட்டு வசதி பண்ணுவாங்க. இங்கே பார்த்த மாதிரி இருக்குது. சுந்தர் இல்லை, ஒரு நிமிஷம் இருங்க, பேசிட்டு வரேன் நான். ஆக்சுவலாக நான் வந்தேன், வந்தவொடனே ஒருத்தங்க என்னை பார்த்தாங்க, தெரிஞ்சவங்க. நீங்கள் சவுத் டீச்சர் பையன் நான் சொன்னது தெரிஞ்சுக்கினாங்க. எங்கள் அம்மா கிட்ட படித்தவங்க இவங்க தான். நல்லா இருக்கீங்களாம்மா? எங்க அம்மா பேரு ஞாபகம் வச்சுருக்காங்க, ரொம்ப சந்தோஷம். மறக்க முடியுமா?
அதான் ஞாபகம் எங்க அக்கா கூட படிச்சிருக்கீங்க உஷா ஆஷா ஞாபகம் இருக்குங்களா பழைய ஆளுங்க யாரும் மறக்க மாட்டேன் தேங்க்யூம்மா வரம்மா இந்த ரங்கநாதபுரம் ஹவுஸ் முறை என்னுடைய வீடு இங்கே ஒன்று இருக்குது இங்கே ஒரு வீடு எந்த இருக்குது அது இப்போ நான் வர்றதில்ல அவ்வளோ என் தம்பி தான் மெயின்டைன் பண்ணுறான் ஸ்லம் கிளியரன்ஸ் போட்டுருவாங்க ஏரியா எப்படி இருக்கு பாருங்க இங்கே வந்தால பழைய ஞாபகம்லாம் வரும் கொஞ்சம் நம்மளுக்கு ஓகே தேங்க்யூ சரி ஓகே வாங்க போகலாம் இது வந்து மின்ட்டு தங்கசாலை பிரிட்ஜுன்னு வாங்க வல்லவர் நகர் இங்கே தான் நடந்துட்டு இருந்தால் தியாகராஜ ஹிந்தி தியாகராஜ ஸ்கூல் ஒன்று சவுக்காப்பில் இருக்குது ரெண்டு வருஷம் நடந்து போய் நடந்து வந்துடுங்க நீங்களும் உங்கள் பழைய ஏரியாக்கு போங்க பழைய ஸ்கூல் போங்க பழைய ஞாபகம் வரும் சந்தோஷமாக இருக்கும் நம்ம போகிறப்போ ஒன்றும் கொண்டு போக போகிறதில்லை பழைய நினைவுகள் ஞாபகம் மட்டும்தான் எடுத்துன்னு போகும் ஒன்றும் நீங்கள் பழைய ஸ்கூல் போனாங்கண்ணா உங்களுக்கு பழைய ஞாபகம்லாம் வந்து கல்லை ஆட்டோமேட்டிக்காக தண்ணி ஓகேங்களா இங்கே வந்து கிருஷ்ணா தியேட்டர் ஒன்று இருந்துச்சு ரைட் சைடில் நீங்கள் ஃபேமஸான தியேட்டரு அங்கே மணிக்குண்டு எதிர்க்க மணிக்குண்டு இதுதான் இப்போ இந்த ஆட்டோலாம் நிற்கிது இல்லையா கிருஷ்ணா தியேட்டர் ஒன்று இருந்துச்சு தோட்டம் எடுத்துட்டாங்க வல்லவர் நகர் பஸ் ஸ்டாண்டுனா இதுதான் இது இருக்கு பாருங்க இதுதான் வல்லா நகர் பேருந்து நிலையம் தேங்க்யூ ஓரளவுக்கு வட சென்னையை சுற்றி காமிக்க நினைக்கிறேன் சுற்றி காமிச்சிட்டேன் நீங்களும் சந்தோஷப்பட்டிருப்பீங்க ஓகே நான் பிறந்த வளர்ந்து படித்த ஏரியா ஓரளவு சுற்றி காமிச்சிட்டேன் உங்களுக்கு பிடிக்கணும்னு நினைக்கிறேன் பழைய நிலவுகள்லாம் ஞாபகம் வரும் ஓகே தேங்க்யூ பை டேக் கேர் பார்க்கலாம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்